நியாட் மருத்துவமனையில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வந்து 58 வயது நபர் ஒருவர் அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்படுது. அவர் போய் அங்கே எமர்ஜென்சியில் போய் அட்மிட் ஆகிறாரு. உடனே அவருக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுக்கப்பட்டு அவருக்கு கோவிட் டெஸ்ட் எடுக்கப்பட்டு கொரோனா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் ஐசியூவில் அனுமதித்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. 2 நாள் ஐசியூவில் இருக்காரு, அதுக்கு பிறகு 2 நாள் இப்போ ஜென்ரல் வார்டில் இருக்கிறாரு. ஆகஸ்ட் 21லேருந்து 25 இந்த 4 நாட்களுக்கு மட்டும் அவருக்கு வந்து பில் தொகையாக 285,064 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட்டட் பில்லை வந்து அந்த மியாட் மருத்துவமனை பேஷண்ட்டுடைய ரிலேட்டிவ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அரசு வந்து ஜிஓ நம்பர் 240 படி மிக தெளிவாக தனியார் மருத்துவமனைகள் வந்து ஒரு நாளைக்கு ஐசியூவில் இருந்தால் சிகிச்சைக்காக 15,000 என்றும், அது அவசர சிகிச்சை அல்லாத ஜென்ரல் வார்டாக இருக்கும் பொழுது மேக்ஸிமம் 7,500 ரூபாய் என்றும் நிர்ணயித்துள்ளது. ஆனால் இவங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட சராசரியாக 71,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கொள்ளையாக தனியார் மருத்துவமனைகளில் நடந்துட்டு வருது அப்படிங்கிறது காண்பிக்கிறது. இது நியாட் மருத்துவமனையில் மட்டும் இல்லை, பல மருத்துவமனைகளில் நடந்துட்டுருக்கு. இன்று ஆதாரத்தோட அந்த எஸ்டிமேட்டட் பில் காப்பியோட நம்ம வந்து அறப்போர் இயக்கம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கோம். மிக முக்கியமாக அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சிஎம் இன்சூரன்ஸ் கார்டும் இருக்குது, அந்த இன்சூரன்ஸ் கார்டுக்கு கவர் செய்ய மறுக்கிறார்கள். ஜியோ நம்பர் 240 படி மிக தெளிவாக இந்த மாதிரி எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேருக்கு வரும்பொழுது அவர்களுக்கு வந்து எந்த விதமான ரெஃபரல் அரசாங்க கவர்மெண்ட் டாக்டர் ரெஃபரலும் தேவையில்லை என்று இருக்கிறது. இருந்தாலும் சிஎம் இன்சூரன்ஸ் கார்டு கீழே கவர் பண்ண மறுக்கிறாங்க மருத்துவமனை. மீண்டும் இதை வந்து அவங்களோட அவுட் ஆஃப் பாக்கெட்டில் பே பண்ண வச்சு இது மிகப்பெரிய அளவில் பணம் ஈட்டுவதற்கான வழியாகத்தான் தெரிகிறது. உடனடியாக இது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக அறப்போர் இயக்கம் வந்து சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு புகார் அனுப்பியுள்ளது. மிக முக்கியமாக அந்த பேஷண்ட் வந்து இன்றுவரை மியாட் மருத்துவமனையில் இருக்கிறதுனால அவருடைய சேஃப்டியும் முக்கியமாக இன்ஷூர் பண்ணணும். இந்த தனியார் மருத்துவமனை மீது உடனடியாக அரசு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இனி இந்த மாதிரி இப்போ பல தனியார் மருத்துவமனைகள் இந்த மாதிரி ஓவர் சார்ஜ் பண்ணுறதை அரசு கட்டுப்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.